வரவங்க வந்து பரவாயில்ல ப்ரோ, நாட் பேட், 50+60 அவுட் ஆஃப் 100. வேற என்ன தலைவரோட தலைவர் தெரிவித்து தெருக்கி விட்டுருக்காரு. தலைவர் வந்து அவர் வயசுக்கு அவர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ப்ரோ. அவ்வளோதான் எதிர்பார்க்கலாம். அவரோ டான்ஸ் பரவாயில்ல, நல்லா எஃபர்ட் போட்டிருக்காரு, கண்டிப்பாக எஃபர்ட் போட்டிருக்காரு. ஆமாம், ஓகே. உங்களுக்கு இந்த படத்தில் பிடிச்ச ரொம்ப ஃபேவரட் டைலாக்? டைலாக் சும்மா கிளி அது. ஆமாம், வா மேன், வா வா வா. சர்க்கார் பார்த்துட்டு அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்படி பார்த்தப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். சீரியஸாக நல்ல எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆ, நல்லா பண்ணியிருந்தாங்க. பழைய ரஜினி மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து அந்த சும்மா கிளி டைலாக் வந்து தியேட்டரில் பிச்சுட்டு இல்லை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு? சும்மா கிளியோட பயங்கரமான டைலாக் நிறைய இருக்குது படத்தில். ஒரு ஃபேனாக என்னெல்லாம் எதிர்பார்த்தோமோ அது அத்தனையும் இருக்குது படத்தில். சாட்டிஸ்ஃபைங், எல்லாருக்கும் பிடிக்கும் படம், ஃபேமிலி என்டர்டெய்னர் படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா பார்க்குற அத்தனை பேருக்கும் ஒரு 15-20 வயசு குறையும், அதுக்கு நான் கேரண்டிங்க. அந்த அளவுக்கு எனர்ஜி படம். சீரியஸாகவே இல்லை, நான் சூப்பர் ஸ்டார் சைடு போடுற அவர் சொன்னது தான். சூப்பர் ஸ்டார்னா ஒன் அண்ட் ஒன்லி அவர் மட்டும்தான். கிட்ட கூட நினச்சி கூட பார்க்கக்கூடாது எவனும், அவர் மட்டும்தான். சீரியஸாக எந்த நியூட்ரல் ஃபேனை வேணால் கேளுங்க, தலைவர் மட்டும்தான் பார்ப்பாங்க, நயன்தாராவை பார்க்க மாட்டாங்க. அமேசிங்காக கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க, எக்ஸலண்ட் ஆக்ஷன் பாக்ஸ். இந்த கண்ணில் தும்முற சாங்கை பாருங்க மேடம். இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி சாங் வந்திருக்கு, பட் இது வந்து பீக், இதுதான் அல்டிமேட். அமேசிங் அது. கேட்கணுமா சார் சந்தோஷ் இவனை? கேட்கவே வேணாம், அது டாப் கிளாஸ். அது ஃபேன்டாஸ்டிக். அதுவும் தலைவரோட எக்ஸ்பிரஷன்ஸ், எமோஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வேற லெவலுங்க. எங்கேயோ போயிட்டாரு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா டெஃபினட்டாக அழுவாங்க. எக்ஸ் தன்சிகா பார்த்தபோது கபாலி தான் நம்பர் ஒன். இந்த ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப்னு நினச்சிருப்பீங்க எல்லாருமே, ஆனால் இது அதுக்கும் மேலே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபாதர் டாட்டரில் நிவேதா தாமஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க டாக்டரா. அந்த சில சீன்ஸ்லாம் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாமல் அழுக வந்துடும். அலெக்ஸ் பாண்டியனுக்கு அப்புறம் ஆதித்யா அருணாச்சலங்க. தலைவர் அவரோட எசன்ஸ், தலைவர்னாலே மாஸ் தான், தலைவரோட எசன்ஸ்ல பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா வெளில வந்திருக்காரு. அந்த சீனை எக்ஸ்பெக்டே பண்ணிருப்பாங்க, ஆனால் அந்த இதில் அந்த சீன் சூப்பராக வரும். ஹஸ்பண்ட் போலீஸ் கிட்ட இருக்கிறது அமேசிங் மூவி, ஃபேமிலி மூவி டெஃபினட்டாக. சூப்பர் ஸ்மார்ட், எல்லாரும் கத்தினாங்க. இது வந்து இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர் அஸ் வெல் அஸ் ஃபார் ஃபேன்ஸ் மூவியாக இருக்கும். டெஃபினட்டாக இட்ஸ் அ ஃபுல் ஆஃப் ஆக்ஷன் மூவி அஸ் வெல் அஸ் ஃபேமிலி என்டர்டெய்னர். அண்ட் முருகதாஸ் ஆக்சுவலி இட்ஸ் அ குவைட் ஆப்வியஸ் is a beautiful screenplay writer and definitely twists and turns and lot of sentiment and actions, everything will be in this movie. Definitely the blockbuster, big blockbuster like Basha. ரொம்ப எங்க காமிச்சிருக்காங்க. ஏஜ் ஃபேக்டர்ங்கிறது ஒரு நம்பர் தான். தலைவர் 70 வயசுங்கிறது அந்த விஷயம் தலைவரே தலைவர் ஸ்டைலில் சொல்லியிருக்காரு. அது பார்க்கும்போது நல்லா இருக்கும், பஞ்சு சூப்பராக இருக்கும். பட்டம் ஃபுல்லாக ஃபைட்டு சும்மா தெரியுது, பட்டாசு வெடிக்குது, கன்னு ஷூட்டு தான், கத்தி சைட்டு தான், எல்லாமே செமையாக இருக்குது. படம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனதை விட பெட்டராகவே இருந்தது. ஒரு வாரத்தில் சொல்லணும்னா அடுத்த ஷோக்கு டிக்கெட் தான் கொடுங்க, இதுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்கு சார், எக்ஸலண்டாக இருக்கு. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, படம் பூராவே நல்லா இருக்கு. அவர் அட்டென்ஷன் ஃபுல்லாக அவரோட நேரில் மட்டும்தான் இருக்கு. ஸோ வேறு யாருமே பார்க்க விட மாட்டேங்கிறார் அந்த மாதிரி. நான் ஒரு மாதம் ஒரு படம் தலைவர் வேலை எதிர்த்து பார்த்து போனேன், அதை வந்து படம் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கேன். படம் சாட்டிஸ்ஃபை, தலைவரோட ஸ்டைல், அந்த டாப் கெட்டப்லாம் போட்டுருக்காரு. செம்ம மாதம் இருக்கு படம், சான்ஸ் கிடையாது, சூப்பராக இருக்கு. வா சூப்பர், இது வரைக்கும் அந்த கமெண்ட்ஸே வேற லெவலில் இருக்கு. வராதா பின்ன ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனு, அனிருத் மியூசிக்கு, மொத்தத்தில் தர்பார் தாறுமார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சூப்பரான வீடியோ பார்க்க மீண்டும் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி இந்த மூஞ்சியையோ இந்த பேச்சையோ நீங்கள் கேட்டு தான் ஆகணும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. சைனிங் ஆஃப் பை ஜில்லியன்.